கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமாக கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம் நண்பர்களே, என் பேரு வினயன். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவேன். வாங்க கதைக்கு போலாம். ஒரு முல்லை காடு இருந்துச்சான். அந்த காடுல பல வருஷமா மழையே பெய்யலையாம். அப்போ சிங்கராஜா ஏன் எப்படி மழை வைக்கிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ யானை வந்துச்சான். அப்போ யானை சொல்லிச்சான், ஐ மகாராஜா, எனக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு. இதோ தட்டான கீழாக பறந்துச்சுன்னா மழை பெய்யும் சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும், தட்டான கீழாக பறக்க வைங்க அப்படின்னு சிங்கராஜா உத்தரவிட்டாங்க. அப்போ தட்டாங்கெல்லாம் கீழாக பறந்துச்சு. ஆனால் மழையே பெய்யல. அப்புறம் யானை மந்திரி போயிட்டாங்க. அப்போ சிறுத்தை மந்திரி வந்துட்டாங்க. சிறுத்தை மந்திரி சொன்னாங்க, ராஜா, மயில் ஆடிச்சுன்னா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. சரி, மயில் ஆட சொல்லுங்க அப்படின்னு ராஜா உத்தரவு சொன்னாங்க. மயில் ஆடிச்சு ஆடிச்சு ஆடிச்சு, ஆனால் சூழ்ந்து போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக நரி மந்திரி வந்தாங்க. அப்போ ராஜா, தவளைங்க கப்பிச்சுன்னா மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தவளைங்களை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு தவளைகளும் கத்துச்சு. மிருகங்களுக்கு அந்த சத்தம் தாங்க முடியல. ஆனா மழைக்காக தானே அப்படின்னு ஊத்துக்கிட்டாங்க. ஆனா மழையே பெய்யல. அப்போ நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா அப்படின்னு முயல் சொன்னேன். எங்களை மாதிரி பெரிய மிருகனாலே முடியல, நீ ஒரு குட்டியோண்டு முயல், என்ன நீ சொல்ல போற அப்படின்னு மூணு மந்திரிகளும் அந்த முயலை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா, தட்டா கீழாக பறக்கிறது, மயில் ஆடுறது, அப்புறம் தவளைங்க கத்துறது, அதான் மழை வந்தா செய்யும். ஆனா மழை எப்படி வருது? கீழே இருக்கிற தண்ணியில் செடியில இருக்கிற இலை அதான் நீராவியா மாட்டி வானத்துக்கு அனுப்புது. வானம் அதை மேகமா ஆக்கி மழையா வருது. நம்ம இந்த மனுஷங்க நம்ம காட்ட நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க, அதனால மழையே பெய்யறதில்ல. நம்ம நிறைய மரத்தை நட்டோம்னா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னோம். ஐயோ ஆமால, சரி அது அப்படியே ஆகட்டும், மரத்தை நடுங்க அப்படின்னு சிங்கராஜா உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி எல்லா மிருகமும் அஞ்சு இல்லைனா எவ்வளோ வேணுமோ மரத்தை நட்டுனாங்க. செடி கொடி அதெல்லாம் நட்டினாங்க. ஒரு நாலஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் சிங்கராஜாவுக்கு ஒரு சத்தம் கேட்டுட்டு சத்தம் கேச்சு. வெளியில் போய் பார்த்தா மழை பெய்யுது. எல்லாம் குளம் எல்லாமே நிறைஞ்சிருச்சு, தண்ணி நிறைய வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, முயலை பாராட்டினாங்க. நன்றி நண்பர்களே. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.